ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்ணை நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் அரை கப் பச்சை பட்டாணி 100 கிராம் அளவு எடுத்துருக்கங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த ஒரு பவுலில் 1/2 கப் கடலைப்பருப்பு 50 கிராம் அளவு எடுத்துருக்கங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ பச்சை பட்டாணியும் கடலைப்பருப்பையும் 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், பச்சை பட்டாணி நல்லாவே ஊறி வந்திருக்கு, கடலைப்பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்குங்க. இப்போ இதில் உள்ள தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் உள்ள தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச பச்சை பட்டாணி கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு கொரை கொரப்பாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி கொரை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ கை விட்டு நல்லா கலந்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்த பிறகு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி உப்பு பத்தலைன்னா இப்போவே உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சதை கொஞ்சமாக கையில் எடுத்து வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்குங்க. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க, கையில் வந்து எண்ணெய் தெளிக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ 2 பக்கம் வெந்து இந்த மாதிரி கலர் மாதிரி வந்த பிறகு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ இதே மாதிரியே மீதி உள்ளதை எடுத்து தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க.
அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான சுவையான பச்சை பட்டாணி வடை ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செய்து கொடுங்க, பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.